ஆஸ்துமா சிகிச்சை முறைகளையும் பார்த்தோன்னா மூச்சுவிட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இரவு தூக்கம் சரியாக இல்லை, நுரையீரல்ல வேற ஏதாவது வியாதியின் காரணமா இந்த ஆஸ்துமா, தினந்தோறும் அவங்க ஒரு பஃப் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, ஆஸ்துமா வந்து ஒரு பரம்பரை காரணமாக நுரையீரல் மூச்சுக்குழல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுருக்க வியாதி. இது வந்து ஃபெமிலியல் டிசீஸ், ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு வந்து தொற்று வியாதி மாதிரி பரவாது, ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகளுக்கு அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஆஸ்துமாங்கிறது முற்றிலுமாக ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி, அந்த தூண்டுதல்கள் என்னென்னு பார்த்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும். கட்டுப்படுத்தினாலே நமக்கு வந்து ஆஸ்துமா அட்டாக் வந்து வராமல் இருக்கும். இந்த ஆஸ்துமா வந்து நமக்கு முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சுக்குழல் சுருக்க வியாதி. ஆஸ்துமாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல், அதாவது நம்ம பேஷண்ட்ஸுடைய அறிகுறிகள், இருமல், சளி, இழைப்பு, வீசிங், அந்த அறிகுறிகள் வச்சும், நுரையீரல் செயல்திறன் பரீட்சையில் அந்த ரிசல்ட்டை வச்சும் நாங்கள் வந்து இது வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஆஸ்துமா, முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆஸ்துமா, மிதமாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆஸ்துமா, கட்டுப்படாத ஆஸ்துமா, சிவியர் ஆஸ்துமா அப்படின்ட்டு ஒரு 3-4 வகையாக நாங்கள் வந்து வகைப்படுத்துகிறோம் இந்த ஆஸ்துமாவில். அது வந்து நோயர்களுடைய அறிகுறிகள் பொறுத்து, அந்த நுரையீரல் செயல்திறனை பொறுத்து ஆஸ்துமா வந்து நமக்கு மைல்டு ஆஸ்துமா, மாடரேட் ஆஸ்துமா, சிவியர் ஆஸ்துமா, அதாவது லேசான ஆஸ்துமா மிக அதிகமாக இருக்குது, மிக மிக அதிகமாக, அப்படியும் வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம். ஆஸ்துமா சிகிச்சை முறைகளையும் பார்த்தோன்னா அவங்க என்ன ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸில் இருக்காங்க, ஃபுல்லி கண்ட்ரோல்டாக இருக்காங்களா இல்லை பார்ட்லி கண்ட்ரோல்டாக இருக்காங்களா, இல்லைனா அன்கண்ட்ரோல்டு கட்டுப்படாத ஆஸ்துமாவா, இல்லை கட்டுப்படுத்தப்பட்ட ஆஸ்துமாவா, இல்லை வந்து தீவிரமடைந்த ஆஸ்துமாவா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து எல்லா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குமே தொடர்ச்சியாக சில மருந்துகள் வந்து அவங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்க வேண்டும். ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து நல்ல முறையில் கட்டுப்பாடு ஆகிவிட்டது அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்லை நிவாரண மருந்துகளை எடுத்தாலே போதும். இப்போ நிவாரண மருந்தும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளும் ஒரே இன்ஹேலர் வடிவில் இருக்குது, அது தேவைப்படும் பட்சத்தில் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணால் போதும். சரியாக முறையில் கட்டுப்படுத்த முடியல அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து எப்போதுமே ரெகுலராக காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை, இல்லை தினந்தோறும் ஒரு முறை அந்த கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை மற்றும் நிவாரண மருந்து இரண்டு கலந்த மருந்துகளை வந்து தினந்தோறும் அவங்க ஒரு பஃப் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த ஆஸ்துமாவானது முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இருக்கும். ஆஸ்துமா வந்து மிக அதிகமாக இருக்குது, மூச்சோடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இரவு தூக்கம் சரியாக இல்லை, இருமல் அதிகமாக இருக்கின்றது, விசில் போன்ற சப்தம், அந்த கொயங் கொயங் இழுப்பு சத்தம் அதிகமாக கேட்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து நமக்கு வந்து இந்த நெபுலைசர்னுங்கிற புகை மருந்துகள், புகை வடிவில் உள்ளிழுக்கு மருந்துகள் நாங்கள் கொடுப்போம், மற்றும் வந்து அந்த மாத்திரை வடிவில் சில ஸ்டீராய்டு மருந்துகள், மூச்சுக்குள் விரிவடை செய்கிற மருந்துகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான முறையில் கொடுத்து பார்க்கணும். மற்றும் வந்து நுரையீரலில் வேறு ஏதாவது வியாதியின் காரணமாக இந்த ஆஸ்துமா கண்ட்ரோல் இல்லையா, ஏன் தீவிரமாக இருக்குது, நுரையீரல் நோய் தொற்று இருக்கின்றதா இல்லை நுரையீரல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்து கட்டுப்படுத்தி விட்டால், குணமாக்கி விட்டால் இந்த ஆஸ்துமாவானது அதிக நிலையிலிருந்து கம்மியான நிலைக்கு வந்து கட்டுப்பாடாக இருக்கும்.